திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, பாமக, அமமுகவைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம், உங்களுடைய விவரங்கள். வணக்கம் மார்ஷல். திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் இணைந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா ஏற்பாட்டில் திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், 300க்கும் மேற்பட்டோர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைத்துக் கொண்ட பாமக துணைச் செயலாளர் பழனி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோரும், குறிப்பாக திருவண்ணாமலை மத்திய மாவட்டம் சேத்துப்பட்டு கிழக்கு ஒன்றியம் அமமுக செயலாளர் தனசேகர் தலைமையிலான அமமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும், அதேபோல திமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகளான 300க்கும் மேற்பட்டோர் அந்தந்த கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைத்துக் கொண்ட அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கருப்பு வெள்ளை சிவப்பு நிற சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மத்திய மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது மார்ஷல். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.